மீண்டும் தலை அஜித் சாரோட ரஜினிகாந்த் மோத இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகர்களாகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவங்க தான் தலை அஜித் சார் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்களோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக கடந்த ஆண்டு பொங்கல் ரேட்டாக தலை அஜித் சாரோட விசாசம் படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படமும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக முதல்ல தலை அஜித் சாரோட விசாசம் படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் அடாவடியாக தலை அஜித் சாருக்கு போட்டியாக ரஜினிகாந்தை வச்சு சன் பிக்சர்ஸ் தயாரித்த பேட்டை படத்தை வெளியிட்டு இருந்தாங்க. விசாசம் படத்துக்கு போட்டியாக ரஜினிகாந்தோட பேட்டை படம் அதே நாளில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் வசூல் ரீதியாக தலை அஜித் சாரோட விசாசம் படம் தான் நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக உலகம் முழுக்க தலை அஜித் சாரோட விசாசம் படம் சுமார் 230 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. மேலும் தயாரிப்பாளர், தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள்னு அனைவருக்குமே கடந்த 2019 அதிக லாபத்தை கொடுத்த படமாக தலை அஜித் சாரோட விசாசம் படம் தான் நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சிருக்கு. விசாசம் படத்துக்கு போட்டியாக அதே நாளில் வெளியான ரஜினிகாந்தோட பேட்டை படம் வசூல் ரீதியாக தோல்வியை தான் சந்திச்சிருந்துச்சு. இந்த நிலையில் மீண்டும் தலை அஜித் சாரோட ரஜினிகாந்த் மோத இருக்கிறதா தகவல் வெளியே இருக்கு. தலை அஜித் சார் இப்போ அஜினோத்து டைரக்ஷனில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் வலிமை அப்படின்ற தன்னோட அறுதல் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. பைக் சேசிங், கார் சேசிங்னு ஹாலிவுட் ரேஞ்சில் அதிரடியான சண்டை காட்சிகள் நிறைந்த ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகி வந்துட்டுருக்க வலிமை படத்தில் தலை அஜித் சார் போலீஸ் அதிகாரியாக தான் நடிச்சு வந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் வலிமை படத்தோட படப்பிடிப்பை 70% கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க படக்குழு. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிப்பில் அண்ணாத்த அப்படின்ற படம் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டுருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் அண்ணாத்த படத்தில் மீனா, குஷ்பு, சூரியன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிஸ்டை நடிச்சு வந்துட்டுருக்காங்க. கொரோனா காரணமாக அண்ணாத்த படத்தோட படப்பிடிப்பும் தலை அஜித் சாரோட வலிமை படத்தோட படப்பிடிப்பும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த 21 நாட்களுக்கு நாடு முழுவதும் 144 போடப்பட்டிருக்கு. இதனால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெளியாக இருந்த படங்களோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரும் தீபாவளி ட்ரீட்டாக வலிமை படத்தை வெளியிட பிளான் பண்ணியிருந்த படக்குழு 2021 பொங்கல் ட்ரீட்டாக வலிமை படத்தை வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இந்த நிலையில தான் மீண்டும் ரஜினிகாந்த் தலை அஜித் சாரோட மோத இருக்காராம். அதாவது ரஜினிகாந்தை வச்சு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சு வந்துட்டு இருக்கோம் அண்ணாத்த படத்தை 2021 பொங்கல் ட்ரீட்டாக வலிமை படத்துக்கு போட்டியாக வெளியிட இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இது இப்போ ரசிகர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த 2019 பொங்கல் ட்ரீட்டாக தலை அஜித் சாரோட விசாசம் படம் ரஜினியோட பேட்டை படம் வெளியான போது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் விசாசம் படம் தான் முதல் இடத்தை பிடிச்சிருந்துச்சு. அதே போல் 2021 பொங்கல் ட்ரீட்டாக தலை அஜித் சாரோட வலிமை படத்துக்கு போட்டியாக ரஜினிகாந்தோட அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனாலும் வசூல் ரீதியாக வலிமை படம் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தலை அஜித் சாரோட வலிமை ரஜினிகாந்தோட அண்ணாத்தை. இதில் நீங்கள் எந்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் வசூல் ரீதியாக எந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் கொரோனா வைரஸுக்கான விழிப்புணர்வு குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க நடிகை வரலட்சுமி. அதை தொடர்ந்து இப்போது 2வது வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் செல்ல பிராணிகள் குறித்து முழுக்கமாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை வரலட்சுமி. வணக்கம். நேற்று ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு மறந்துட்டேன், அதான் இன்றைக்கி இந்த போஸ்ட்டு போடுறேன். நிறைய பேர் வந்து அவங்களோட பெட்ஸை வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் டு நாட் அபேண்டன் யுவர் அனிமல்ஸ். அவங்க வந்து கேரியர்ஸ் கிடையாது, பாவம் அவங்க வாயில் வச்சுருங்க. ப்ளீஸ் அவங்களும் நம்ம பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் பற்றி தெரியாது. நம்ம ஸ்ட்ரீட்டில், நம்ம ரோட்டில் இருக்க நாங்களுக்கு தயவு செஞ்சு சாப்பாடு வைங்க. இப்போ உடனே ஒரு குரூப் வந்து ஏங்க எங்களுக்கே சாப்பாடு கிடையாது, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போட, ஒரு குரூப் இருக்குது, நான் எல்லாருக்கும் போட சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு அந்த நாய்களுக்கோ அந்த பூனைகளுக்கோ எல்லாருக்கும் அதில் சாப்பாடு வைங்க, ஒரு போல் தண்ணி வைங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம் வாயில், அவங்களுக்கு கேட்கவும் தெரியாது. நிறைய மிருகங்கள், நிறைய ஆனிமல்ஸ் வந்து நிறைய விட்டு விட்டு போயிருக்காங்க. அவங்கள பார்த்துக்குங்க தயவு செஞ்சு, அவங்களும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் 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 கீப் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபுட் அண்ட் கீப் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஃபார் ஆனிமல்ஸ் அவுட் சைட். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஆனிமல்ஸை விட்டு போகாதீங்க, அவங்கள அபேண்டன் பண்ணாதீங்க. அவங்க வந்து கேரியர்ஸ் கிடையாது கிடையாது கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ் லாட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.